கல் தோன்றி மண்தோன்றா காலத்தை முன்தோன்றி இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் எனும் முத்தமிழால் உலகாலும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர், மரணத்தை வென்ற மாவீரர் மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய நல்லாசிகளையும், தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என போற்றி, விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம், வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் என்ற கொள்கை கொண்ட தேசிய தலைவர், தேசியம் காத்த செம்மல், சன்மார்க்க சண்டமாருதம், மனிதருள் முருகர், தெய்வீக திருமகனார் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரவர்களின் அருளாசிகளையும் பரிபூர்ணமாக பெற்ற அன்பிற்கினிய உறவினர் பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கம். தமிழ்நாடு கொண்டையன்கோட்டை மறவர் நலச்சங்கம். 2017 பதிவு செய்யப்பட்ட நம்முடைய இந்த சங்கம் 3 கடந்து 4 வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவரின் வாக்கு. அதற்கேற்றார் போல இவர்களால் தான் இந்த சங்கத்தினை வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்ல முடியும் என்பதற்கேற்ற திறமை மிக்க நம்முடைய ஆலோசகர்கள், காப்பாளர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், வழக்கறிஞரணி, மகளிரணி, இளைஞரணி நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோருடைய செயல் திறனோடும், உறவினர்களாகிய உங்களுடைய முழு ஒத்துழைப்போடும் நம்முடைய சங்கம் 4 வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிறது. எதற்காக நம்முடைய இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதற்கான ஒரு காணொலியை தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். நமது சங்கத்தில் இணைகின்ற உறவினர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதற்கான ஒரு பதிவு தான் இந்த காணொலி. தமிழ்நாடு கொண்டையன்கோட்டை மறவர் நல சங்கத்தில் உறுப்பினராக இணைகின்ற உறவினரிடம் 500 மட்டும் ஆயுள் சந்தாவாக பெற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு முறையான ரசீது வழங்கப்பட்டு இந்த தொகையானது சங்கத்தின் வைப்பு நிதியாக சேமிக்கப்பட்டு சங்க வளர்ச்சிக்காகவும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புதிதாக இணைகின்ற உறவினருக்கு அவருடைய புகைப்படம், தொலைபேசி எண்கள், முகவரியுடன் கூடிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. நமது சங்கத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உறவினர்களையும் தொடர்பு கொள்வதற்கு ஏற்ற வகையிலே உறவினர்களுடைய முகவரி, தொலைபேசி எண்கள், புகைப்படத்துடன் கூடிய முகவரி ஏடு உறவினருக்கு வழங்கப்படுகிறது. புதிதாக இணைகின்ற உறவினருடைய தொலைபேசி எண்களும் முகவரியும் புகைப்படமும் இந்த புத்தகத்தில் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய தமிழ்நாடு கொண்டையன்கோட்டை மறவர் நல சங்கத்தால் ஒவ்வொரு ஆண்டும் அழகுற வடிவமைக்கப்படும் தினசரி காலண்டர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் உறவினர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நமது குடும்ப உறவுகள் வலுப்பெறவும் உறவினர்களுக்கிடையே நிகழ்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் ஏற்ற வகையிலே நமது இனத்தின் சிறந்த பேச்சாளர்களுடைய சிறப்புரையோடும், நம்மளுடைய உறவினர்களுடைய குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளோடும், சிறப்பான அறுசுவை மதிய உணவோடும் குடும்ப விழா ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நடைபெற்று வருகிறது. நமது 2 குடும்ப விழாவின் போது நமது ஆலோசகர் அன்பிற்கினிய அண்ணன் எஸ் ருளைமுத்து பாண்டியன் அவர்களுடைய பேராதரவோடும் முழு ஒத்துழைப்போடும் நமது உறவினர்களின் கைவண்ணத்தில் நமது இன தலைவர்களுடைய வரலாறுகள் இடம்பெற்ற விழா மலர் சிறப்பான முறையிலே வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய சங்க வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அனைத்து உறவினர்களோடும் நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாமன்னர் புலித்தேவர் ஜெயந்தி விழா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா போன்ற ஜெயந்தி விழாக்கள் அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு நம்முடைய சங்கத்தால் வெகு விமரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை உறவினர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே ஒவ்வொரு மாதமும் 2 ஞாயிற்றுக்கிழமை மாதாந்திர செயற்குழு கூட்டம் தவறாமல் நடைபெற்று வருகிறது. உறவினர்களுடைய நலனையும் சங்கத்தினுடைய வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு ஒரு மாதமும் ஏலச்சீட்டு நடத்தப்பட்டு வருகிறது. சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை உறவினர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே மாதாந்திர செயற்குழு கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2 ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நடைபெற்று வருகிறது. இணையதளம் வழியாக உறவினர்கள் சங்கத்தில் இணைவதற்கு ஏற்ற வகையிலும் நம்முடைய
சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை உறவினர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலும் TNKK மறவர் நலச்சங்கம் .in என்கின்ற இணையதள முகவரி வெற்றிகரமாக துவக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய கொண்டையன்கோட்டை மறவர் என முன்னோர்கள் வகுத்த கற்பக கொத்து, முந்திரிய கொத்து, கமுகங்கொத்து, மல்லிகை கொத்து, மிளகு கொத்து, ஏலக்கொத்து, தக்காளி கொத்து, தென்னங்கொத்து, சீரக கொத்து ஆகிய 9 கொத்துகளின்பால் வகுக்கப்பட்ட மறுவீடுகளை, அகத்தியர்களை, வெட்டுவான்களை, அழகுபாண்டியன்களை, வீணையன்களை, பேருபெற்றோன்களை, சேதர்களை, வாழ்வைமன்களை, கொடையன்களை, அரசன்களை, ஜெயங்கொண்டார்களை, வீரமுடி தாங்கினார்களை, சங்கரன்களை, சாத்தாவின்களை, ஔவையார்களை, சாம்புவின்களை, நாட்டை வென்றார்களை, தருமர்களை ஆகிய 18 கிளைகளுக்குள் திருமண பந்தங்களை ஏற்படுத்தி கொள்வதற்காக உலகிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு கொண்டையன்கோட்டை மறவர் நல சங்கத்தால் நம்முடைய சங்கத்தின் ஆலோசகர் அன்பிற்கினிய அண்ணன் எஸ் உடலைமுத்து பாண்டியன் அவர்கள், தலைவர் சு சீனி பாண்டியன் அவர்கள், செயலாளர் பேசிய செந்தூர் பாண்டியன் அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுடைய முழு ஒத்துழைப்போடும், தகவல் தொழில்நுட்ப பிரிவில் என்னுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பிற்கினிய மைத்துனர் எம் பொன்னு பாண்டியன் அவர்களுடைய அயராத முயற்சியினாலும், உறவினர்கள் உங்களுடைய பேராதரவோடும், மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய தாயார் சிவஞான நாச்சியார் திருமண தகவல் மையம் வெற்றிகரமாக துவக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கான வரங்களை இத்தளத்திலே பதிவு செய்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். வி கேன்ட் ஸ்பெல் சக்சஸ் வித்தவுட் யூ என்று ஆங்கிலத்திலே ஒரு சொல் வழக்கு உண்டு. சக்சஸ் என்கிற ஆங்கில வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதிலே யூ என்று எழுத்து நீக்கிவிட்டால் அந்த வார்த்தையை உச்சரிக்க இயலாது. அதே போல சக்சஸ் எனப்படும் வெற்றியில் உறவினர்களாகிய யூ என்கிற நீங்கள் இல்லை என்றால் அங்கு வெற்றி என்பது இயலாத ஒன்றாகிவிடும். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோனுயரும் என்கின்ற ஔவையின் அருள்வாக்கிற்கு ஏற்றவாறு நம்முடைய சமுதாயத்தின் உறவினர் ஒருவருடைய வளர்ச்சி படிப்படியாக நம்முடைய சமுதாயத்தின் வளர்ச்சியாக மாறும் என்று கூறிக்கொண்டு, நம்முடைய சங்கத்தில் இணைவதற்கான தொலைபேசி எண்களாக தலைவர் சு சீனி பாண்டியன் 9600037800 என்ற எண்ணிலும், செயலாளர் பேசிய செந்தூர் பாண்டியன் அவர்கள் 9385454336 என்ற எண்ணிலும், எம் பொன்னு பாண்டியன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் 9884165931 என்ற எண்ணிலும், என்னை தொடர்பு கொள்வதற்கு 9080907005 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நம்முடைய சங்கத்தில் இணையலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த காணொலி வாயிலாக உறவினர்களை சந்தித்த மற்றட்ட மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஒன்றுபடுவோம், வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.